மெகா டிவி நேர்களுக்கு அன்பு வணக்கம் மகளிர் நலம் பெண்களுக்கான பல பிரச்சனைகளை பற்றி பார்த்துட்டு இருக்கோம் இன்று நேர்கள் தங்கள் பிரச்சனைகள் சந்தேகங்களை கடிதம் மூலமாகவும் இமெயில் மூலமாகவும் எழுதியிருக்காங்க அவங்க கேள்விகளுக்கான விடைகளை இந்த நிகழ்ச்சியில் காணலாம் முதலாவது சசி ரேகா என்ற நேர் எழுதியிருக்காங்க கர்ப்பமான காலத்தில் கணவன் மனைவி இரண்டு பேருமே பிளட் டெஸ்ட் எடுக்கணுமா கர்ப்ப காலத்தில் கண்டிப்பாக பெண்கள் ம இரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் குறிப்பாக எல்லா பெண்களும் ஹீமோகுளோபின் லெவல் இரத்த குரூப் மற்றும் தொத்துக்கள் அதாவது ஹெச்ஐவி ஹெச்பிஎஸ்ஏஜி மற்றும் விடிஆர்எல் என்ற கிருமிகள் தொத்துக்கள் இந்த மாதிரி பாதிப்பு இருக்கிறது என்பதை கண்டிப்பாக ஒரு ஸ்கிரீனிங் டெஸ்ட் பண்ணணும் இது தவிர சுகர் தைராய்டு இவை அனைத்துமே வந்து கர்ப்ப காலத்தில் வளர்ச்சியை பாதிக்குன்றதுனால இதை ஆரம்ப நிலையிலே முழுமையாக பரிசோதனை செய்து இதற்கான ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் அதை சரி செய்து கொள்வது முக்கியமான விஷயம் ஸோ பெண்கள் கண்டிப்பாக இரத்த பரிசோதனை செய்யணும் ஆனால் ஆண்கள் தன் மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது எந்த நிலையில் ரத்த ரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் என்றால் முதல் கட்டம் உங்கள் மனைவிக்கு ஆர்எச் நெகட்டிவ் அதாவது ஏ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ் என்ற நெகட்டிவ் இரத்த குரூப் இருந்தால் நீங்கள் என்ன ரத்த குரூப் என்பதை முறையாக பரிசோதனை செய்து தெரிந்து கொள்ளுங்கள் ஒன்று இரண்டாவது பல நேரங்களில் ஏதாவது ஒரு நோய் தொத்துக்கள் உங்கள் மனைவிக்கோ குழந்தையோ பாதித்தால் கண்டிப்பாக ஆண்களுக்கும் இந்த டெஸ்ட் செய்யணும் ஏன்னா இந்த பிரச்சனை வந்து உங்களிடமிருந்து அந்த தாய்க்கு வந்திருக்கலாமா குழந்தையை பாதித்திருக்கலாமா என்பதை அறிவதற்கு சில ஸ்கிரீனிங் டெஸ்ட் எடுப்போம் குறிப்பாக ஹெச்ஐவி ஹெச்பிஎஸ்ஏஜி மற்றும் ஹெச்எஸ்வி இந்த மாதிரியான வைரஸ் இன்ஃபெக்ஷனுக்கு தேவை என்றால் மருத்துவ பரிசு மறு ரத்த பரிசோதனை செய்ய வேண்டும் ஸோ இவை தவிர ஒரு தம்பதியினர் இருவரும் பரிசோதனை மறு ஐ மீன் ரத்த பரிசோதனை செய்ய வேண்டிய அவசியம் ரொம்ப தேவை இல்லை கர்ப்ப காலத்தில் அடுத்து கௌரி என்ற நேர் எழுதியிருக்காங்க மேம் எனக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வராமல் நாற்பது நாள் தள்ளி போகுது இப்படி இருந்தால் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குமா ஒரு பெண்ணுக்கு மாதவிளக்கு கரெக்டாக வருதுனாலே கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக வருதுன்னு அர்த்தம் கௌரி இந்த கருமுட்டைகள் சரிவர வளரலைன்னா தள்ளி தள்ளி வரும் ஸோ மாதவிளக்கு தள்ளி தள்ளி வர்றதுக்கு முக்கியமான காரணமான முட்டை வளர்ச்சி எதனால் வரல அப்படிங்கிறத பார்க்கணும் குறிப்பாக கருமுட்டைகள் குவாலிட்டியில் இருக்கலாம் கருமுட்டையோட ஹார்மோன் ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான சரியான ஹார்மோன் சீரான லெவலில் இல்லாமல் இருக்கலாம் ஸோ உங்களுக்கு என்ன காரணத்தினால் இந்த பிரச்சனை இருக்கிறது என்பதை முறையாக பரிசோதித்து அதனை சரி செய்யும் போது மாதவிலக்கு சுழற்சியை சரி செய்து இதனால் வருகிற குழந்தையின்மையும் மற்றும் இதனால் வருகிற உங்களுடைய மன உளைச்சலையும் சரி செய்து கொள்ளலாம் அருணா என்ற நேர் எழுதியிருக்காங்க மேடம் எனக்கு இப்பொழுது வயது முப்பத்தி நாலு திருமணமாகி ஐந்து வருடம் ஆகிறது எனக்கு பிசிஓடி இருக்குது முட்டை வளர்ச்சி குறைவாக இருக்குதுன்னு சொன்னாங்க நான் கன்சீவ் ஆக வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக கன்சீவ் ஆக முடியும் பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கிற பெண்களுக்கு முறையான மருத்துவ சிகிச்சை செய்தால் இயற்கையிலே குழந்தை பெயரை பெற முடியும் ஏனென்றால் பிசிஓடி என்பது நீங்கள்லாம் நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய கட்டிலாம் இல்லை இது ஒரு ஹார்மோன் மாற்றம் இந்த ஹார்மோன் மாற்றத்தை சீராக்கும்போது கருமுட்டைகள் வளர்ச்சி கருமுட்டையோட குவாலிட்டி கருமுட்டையோட கருத்தரிக்கிற தன்மை மற்றும் கரு வளர்ச்சியும் பாதிப்படையாமல் இருக்கும் இதை சரியாக சரி செய்ய விட்டால் இந்த பிரச்சனை எல்லாம் வரும் முட்டை வளர்ச்சி சரியாக இருக்காது வெளியாகாது கருவாகாது நாளை கருவாகும் போது இவை அனைத்தும் வரும் நீர் கட்டி இருக்கிற பெண்களுக்கு குறிப்பாக ஹார்மோன்ஸ் அதிகமாக உள்ள பெண்களுக்கு ஸோ நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் முதலில் இந்த முட்டை வளர்ச்சிக்கான இந்த ஹார்மோன்ஸ் சீராக இருக்கிறதா அதுக்கான காரணங்களை சரி செய்யும்போது இந்த பிரச்சனையும் சரி செய்யலாம் ஸோ பிசிஓடி சரி செய்யக்கூடிய பிரச்சனை டெஃபினட்டாக நீங்கள் குழந்தை பேர் பெறுவீங்க உங்களுக்கு தேவை இதை பற்றி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்கிட்ட சென்று முறையாக பரிசோதித்து தொடர்ச்சியான ட்ரீட்மெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும் இது ஏன்னா இந்த பிரச்சனைக்கான ஹார்மோன் தீர்வை நிறைய நேரங்களில் நிறைய பேர் சரியாக சரி செய்வதில்லை அந்த சரியாக சரியாவதற்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு இந்த மாதமாக டைம் கொடுக்கணும் பலருக்கு இந்த பொறுமை இருக்கிறதுல ஐயோ நாலு மாதமா எனக்கு அடுத்து அதுக்குள்ளே வெளிநாடு போகணுமே நீங்கள் ஐவிஎஃப் பண்ணுங்கள் டாக்டருமாங்க ஆனால் ஐவிஎஃப் செய்வதனால பிசிஓடி சரியாகாது ஆனால் பிசிஓடி பெண்ணுக்கு ஐவிஎஃப் செஞ்சால் சக்ஸஸ் ரேட்டு குறைவு ஸோ பிரச்சனைகளை சரி செய்து கருத்தரிக்கிற வாய்ப்புகளை அதிகப்படுத்துகிறது தான் முக்கியமான விஷயம் இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த நேயர் ராஜி கவுண்டம்பாளையத்துலேருந்து எழுதியிருக்காங்க டாக்டர் எனக்கு கல்யாணம் ஆகி இரண்டு வருடம் ஆகிறது எனக்கு வயது தற்போது பதினெட்டு என் கணவர் வயது முப்பது ஆகிறது எனக்கு குழந்தை வேணும் நான் என்ன பண்ணுறது டாக்டர் ப்ளீஸ் எனக்கு சொல்லுங்கம்மா ராஜி முதல்ல பதினெட்டு வயதுங்கிறீங்க திருமண வயதே நீங்கள் இன்னும் அடையலை ஒரு பெண்ணுக்கு ஐடியல் திருமண வயது இருபது இருபத்தொரு வயது பதினெட்டு வயதுங்கிறது ரொம்ப டீனேஜ் பிரெக்னன்சி டீனேஜ் மேரேஜ் இந்த டீனேஜ் மேரேஜில் உடனே கருத்தரிப்பது நீங்கள் தவிர்ப்பது நல்லது தான் உங்கள் உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் மற்றும் உடல் உங்கள் கர்ப்பத்துக்கு ஏதுவான அளவில் வளர்ச்சி இவை அனைத்துமே ஒரு பத்தொம்பது இருபது வயதுக்கு தான் நல்ல முறையில் வருது ஸோ அந்த வகையில் உங்களுடைய வயது பதினெட்டு என்பதனால கண்டிப்பாக குழந்தை பிறப்பை பற்றி கவலைப்படாதீங்க குழந்தை தரிப்பு கருத்தரிப்புங்கிறது சில நேரங்களில் டிலே ஆனால் நல்லது தான் ஆனால் ஏன் டிலே ஆகுதுன்னு பார்க்கணும் சில பெண்களுக்கு தூரம் தள்ளி தள்ளி வரும் கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக வராமல் இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்னால நீங்கள் க கன்சீவ் ஆகலை அப்படின்னா கண்டிப்பாக இவங்களை முழுமையாக பரிசோதித்து முறையாக என்னென்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுமோ அதெல்லாம் சரி செய்தால் கண்டிப்பாக இயற்கையிலே குழந்தை பேர் பெற முடியும் ஸோ கண்டிப்பாக ராஜு நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க வயது பதினெட்டுங்கிறதுனால ஒரு ரெண்டு வருஷம் ஃப்ரீயாக இருங்க நல்லா படிங்க ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களை ஈடுபடுத்துங்க பதினெட்டு வருடமா இருக்கப்பறம் கருத்தறிங்க ஆரோக்கியமாக குழந்தை இருக்கும் நீங்களும் ஆரோக்கியமாக இருப்பீங்க சுமதி திருமலை வாயிலேருந்து எழுதியிருக்காங்க ஸ்கேன் ஏற்படு எடுப்பதினால் கருவில் இருக்கும் குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொல்கிறாங்க டாக்டர் நான் கருத்தரித்து இரண்டு மாதம் ஆகிறது ஸ்கேன் எடுக்கலாமா வேண்டாமா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கேன் எடுக்கணும் சுமதி ஏன்னா ஸ்கேன் செய்வதனால் கரு வளர்ச்சி பாதிப்படையாது இந்த அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸே அது ஒரு சவுண்ட் வேவ்ஸ் அந்த சவுண்ட் வேவ்ஸ் நம்மளோட க கடலுக்கடியில் இந்த சம்மரின்லாம் போவதற்கு இந்த சவுண்ட் வேவ்ஸை செலுத்தி தான் எவ்வளோ ஆழம் இருக்குது கடல்னு கண்டுபிடிப்பாங்க அதே மாதிரி இந்த சவுண்ட் வேவ்ஸ் அல்ட்ரா சவுண்ட் வேவ்ஸுங்கிற காதுக்கு கேட்காத நுண்ணியமான சவுண்ட் வேவ்ஸ் தான் அந்த வேவ்ஸ் அதை செலுத்தி அதனுக்கு ரியாக்ஷன் எலும்புகள்லேருந்து போன்லேருந்து வருகிற ரியாக்ஷன்ஸை வச்சு ஸ்டடி செய்து அதன் மூலமாக ஒரு டெஃபிக்ட் பண்ணுறது தான் இந்த பிரச்சனை இதை முறையாக நீங்கள் கரெக்டாக செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனையை முழுமையாக நல்லபடியாக பண்ணலாம் கண்டிப்பாக இது வந்து ஒரு வரவேற்கத்தக்க நிகழ்ச்சியாக கண்டிப்பாக இருக்கும் கருவில் இருக்கும் குழந்தை எந்த பாதிப்பும் வராது இந்த சவுண்ட் வேவ் செல்வதனால எந்தவித ரேடியேஷன் எக்ஸ்போஷரும் கிடையாது கரு முட்டைகள் வளர்ச்சியிலிருந்தும் செயற்கை கருத்தரிப்பு செய்வதற்கு முட்டைகளை எடுப்பதன் மூலமும் கருவை நாங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவதும் எல்லா சமயத்திலையும் ஸ்கேன் மூலமாக தான் பண்ணுறோம் இது எந்த வகையிலையும் எந்தவித கருத்தரிப்பையும் பாதிக்காது இதனால் வர்ற பின் விளைவுகளும் கிடையாது நீங்கள் முதல்ல மன அழுத்தம் இல்லாமல் இருங்க சுமதி இதில் உங்களுக்கு கண்டிப்பாக இதில் குழந்தை பேர் பெற முடியும் ஸ்கேன் எடுப்பது தவறே இல்லை கர்ப்ப காலத்தில் உங்கள் டாக்டர் என்ன சொல்கிறாங்களோ அவங்க கேட்டு கருத்தரிக்கிற முறைகளை கரெக்டாக கேட்டு அதன் மூலமாக கருத்தரிக்கும் போது அது எந்த வகையில் எல்லாம் இருக்குன்றதையும் நீங்கள் பரிசோதித்து பார்த்துக்கோங்க ஸோ கருத்தரிப்புங்கிறதுக்கும் ஸ்கேனுக்கும் சம்மந்தம் இல்லை ஸ்கேன் வந்து ஒரு எளிமையான முறை எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாத நான் இன்வேசிவ் மெத்தட் கண்டிப்பாக ஸ்கேன் எடுத்துடுங்க சீக்கிரம் அடுத்து கீதா ஹாரிஷ் என்று நேர் எழுதியிருக்காங்க மேம் இன்டர் அப்புறம் அவரோட ஸ்பேர்ம்ஸ் கொஞ்சம் நேரத்தில் வெளியில் வந்துடுது என் எவ்வளவு நேரம் இருக்கணும்னு சொல்லுங்கள் மேம் ப்ளீஸ் நாங்கள் மேரிட் நியூ மேரிட் இது நார்மலாக இல்லை அப்நார்மலா கீதா நீங்கள் கொள்ள வேண்டிய விஷயம் தாம்பத்திய உறவு இருந்த பிறகு பலரும் பல நேர் பல பேஷன் சொல்லுவாங்க எல்லா செமனும் வெளியில் வந்துடுது எங்களுக்கு இதுதான் கன்சீவ் ஆகலையா அப்படின்னு கேட்பாங்க ஒரு உறவு இருந்தவுடன் செமன் ஃபுல்லாக வெளி வருது அப்படின்னா மூன்று விதமான காரணம் இருக்கலாம் ஒன்று உங்களுடைய தாம்பத்திய உறவில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கலாம் குறிப்பாக அன்கன்சுமேட்டட் மேரேஜ் சொல்லுவாங்க அன்கன்சுமேட்டட் மேரேஜ்னால் சரியான பெனிட்ரேட்டட் தாம்பத்தியம் பண்ணாதது உங்கள் ஆண் உறுப்பு பெண் உறுப்புக்குள்ளே வெஜனாக்குள்ளே ஃபுல்லாக பெனிட்ரேட் பண்ணி உறவு முறை நீங்கள் கொள்ளலைன்னா அதுலேருந்து வர ஸ்பேம்ஸ் எல்லாமே வெளியில தான் இருக்கும் பல நேரங்களில் நிறைய தம்பதியினர் இதை பற்றி தெளிவான ஒரு விவரம் தெளிவான ஒரு விவரம் இல்லாததுனால உறவு முறைகளில் பல பிரச்சனைகள் ஏற்பட்டு முறையாக பெனிட்ரேட் இன்டர் கோர்ஸ் பண்ணாமல் பெனிட்ரேஷனே இல்லாமல் பால் உணர் ஐ மீன் பாலியல் தாம்பத்திய உறவு கொண்டு அதனால் அவங்க வந்து அவங்களோட விந்துக்கள் எல்லாமே தொடையில தான் இருக்கும் இது வந்து அவங்க எல்லாம் வெளியில் வந்துடுச்சுன்னு நினைப்பாங்க ஆனால் அது உள்ளவே போயிருக்காது அதுதான் முதல் முக்கியமான விஷயம் ஸோ அந்த வகையில் அன்கன்சூமேட்டட் மேரேஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான என்டிட்டி இதில் இந்த மாதிரி தான் பிரச்சனைகளோட பேசிட்டு வருவாங்க பல நேரங்களும் அவங்க பரிசோதிக்கும் போது அந்த பெண்ணுக்கு வெஜனிஸ்மஸும் அந்த ஆணுக்கு எரக்டைல் டிஸ்பங்க்ஷனும் இருக்கும் அதை சரி செய்யும் போது இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் இரண்டாவது கர்ப்பப்பை பொசிஷன் திரும்பி இருக்கிற பெண்கள் அக்யூட்லி ரீட்ரோவர்டட்னு சொல்லுவோம் இந்த ரீட்ரோவர்டட் இருக்கிற பெண்களுக்கு பல நேரங்களில் ஸ்பேர்ம்ஸோட அக்ஸசபிலிட்டி கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இருக்கும் குறிப்பாக அந்த பொசிஷனில் செக்ஸ் பண்ணும்போது ஸ்பேம்ஸ் வருகிறது கரெக்டாக கர்ப்பப்பைக்குள் போவதற்கு ஒரு பேசேஜ் இருக்குது ஸோ அந்த பேசேஜை முறையாக அது உள்ளே போவதற்கு ஃப்யூ செகண்ட்ஸ் தான் ஒரு முறை ஆன ஸ்பேர்ம்ஸ் கிட்டத்தட்ட செவன்ட்டி செகண்ட்ஸில் வில் ரீச் தி எக்ஸ் ஸோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறதுனால பல நேரங்களில் இனி ஐந்து நிமிடம் கழித்து வெளிவருகிறதுல ஒரு விந்தணுக்களும் இருப்பதற்கான வாய்ப்பு இல்லை வெறும் செமினல் பிளாஸ்மா அப்படின்றது பிளாஸ்மா மட்டும்தான் வெளிவரும் இவை கண்டிப்பாக இந்த பிளாஸ்மா இருப்பதனால கருத்தரிப்பதற்கு எந்தவித நெகட்டிவும் இல்லை ஸோ டெஃபினட்டாக கருத்தரிப்பதற்கு இந்த முறையில் அவங்க வந்து முறைப்படி உறவு கொள்ள சொல்லணும் தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்கக்கூடாது தாம்பத்தியம் இருந்தவொன்னே ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஒரு இடுப்பு கீழே பிள்ளை வச்சு கொஞ்சம் கான்ஷியஸ் கம்மியாக ரிலாக்ஸ்டாக இருந்தீங்கனாலே கண்டிப்பாக இந்த இந்த மாதிரியான சந்தேகங்களுக்கு முக்கியமான தீர்வாகும் கண்டிப்பாக இது ஒரு முக்கியமான காரணம் இல்லை ஸோ உறவு முறை இருந்த உடனே விந்துக்கள் வெளிவரது தப்பில்லை தவறு இல்லை இதுக்கு ரெண்டு காரணம் சொன்னோம் மூன்றாவது காரணம் வந்து பல நேரங்களில் இந்த செமினல் குவான்டிட்டி ரொம்ப அதிகமாக இருந்தால் ஸ்பேம்ஸ் எல்லாம் உள்ளே போயிடும் இருக்கிற செமினல் ஃப்ளூவிட் மட்டும் வெளிவரும் ஸோ இந்த வகையில் இந்த ஆண் பெண் இருவரும் உறவு இருக்கும்போது விந்துக்கள் வெளிவருதுன்னா முறையாக உங்களை பரிசோதிக்கணும் கர்ப்பவாய் இருக்கா உறவு முறைகள் நல்லா இருக்கா இதனால் வர காம்ப்ளிகேஷன்ஸ் குறைவா இவை அனைத்தையும் தெரிந்து கொண்டு அதன்பின் இதை செயல்படுத்துவது மிக மிக முக்கியம் நல்லது ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி வெளிவரதுனால எந்த தப்பும் இல்லை இது வெளிவரதுனால குழந்தையின்மை பாதிக்கப்படுறதும் இல்லை இது வெளிவர தம்பதியினர் இதை முறையாக உங்களை பரிசோதித்து இதற்கான தீர்வுக்கான பொசிஷன் சொல்லி அதன் மூலமாக உறவு கொள்ளும்போது கண்டிப்பாக இந்த பிரச்சனைக்கும் தீர்வு இருக்கும் அடுத்து குட்டி வனிதா என்ற நேர் எழுதியிருக்கிறாங்க ஹலோ மேம் எனக்கு ஒன்லி ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குது ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன் பட் எனக்கு மூணு வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி இன்னும் எனக்கு பேபி நிற்கலை ரெகுலர் பீரியட்ஸ் நான் என்ன செய்வது மேடம் ஹைப்பர் தைராய்டிசம் அதான் தைராய்டு சுரப்பியில் எப்போயுமே எண்பது சதவீதமான பெண்களுக்கு தைராய்டு சுரப்பி குறைவாக தான் சுரக்கும் ஆனால் பத்து முதல் இருபது சதவீதமானவங்களுக்கு தைராய்டு சுரப்பி அதிகமாக சுரக்கும் அதான் ஹைப்பர் தைராய்டிசம் இந்த ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கிற பெண்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனை வரும்னா படபடப்பு இருக்கும் கை நடுக்கம் இருக்கும் பல நேரங்களில் தடுமாற்றம் இருக்கும் பல நேரங்கள் வேகமாக ஓடணும்னு நினைப்பாங்க தடுமாறும் ஸோ இந்த வகையான கை அசைவு மூமெண்ட்ஸும் மூளை கான்சென்ட்ரேஷன் மூமெண்ட்ஸு ஞாபக சக்தி இவை அனைத்துமே டிசைட் பண்ணுவதே இந்த தைராய்டு ஹார்மோன்ஸ் தான் இந்த ஹார்மோன்ஸ் அதிகமாக இருக்கும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் அதிகம் வெளிப்பாடு படலாம் ஸோ இந்த வகையில் இந்த ஹைப்பர் தைராய்டு இருப்பது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பல நேரங்களில் இந்த ஹைப்பர் தைராய்டு இருக்கிற பெண்களுக்கு ப்ரெஷர் சுகர் இதுவும் வரலாம் இந்த தைராய்டோட சுரப்பி அதிகமாக இருக்கனால ஹைப்பர் தைராய்டு படபடப்பு உடம்பு ஒல்லியாகிறது அடிக்கடி மோஷன் போகுது பல நேரங்களில் வந்து கண் பெருசாகும் இது தவிர கழுத்தில் சில நேரம் கட்டிகள் வரலாம் சில நேரம் இந்த பெண்களுக்கு அடிக்கணமாக மோஷன் போகும் கை படபடப்பு நடுக்கம் இருக்கும் சில நேரம் நெஞ்சு அடைக்கிற மாதிரியான வலிகளும் ஏற்படும் ஸோ இந்த நேரத்தில் கண்டிப்பாக இவர்களுக்கு தேவை முறையான சிகிச்சை முறை இதை முறையாக கரெக்டாக சரி செய்தால் கண்டிப்பாக இந்த பிரச்சனைகளை சரி செய்ய முடியும் ஸோ ஹைப்பர்தைராய்டிசம் ஹைப்போவிட ரேர் ஆனால் இது வந்தால் கரு அபாஷன் ஆவதற்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ அதனால் இந்த தைராய்டிசத்தை முழுமையாக சரி செய்து என்னென்ன உணவுகள் உட்கொள்ளலாம் என்னென்ன உணவுகள் உட்கொள்ளக்கூடாது என்பதை முறையாக பார்த்து இந்த தைராய்டிசத்துக்கு சீரான முறையில் ஒரு தைராய்டு ஸ்கேன் மற்றும் மெடிசன் எடுக்கும்போது இதை முழுமையாக சரி செய்த பின் தான் கருத்தரிப்போ மற்றும் கர்ப்பகால காம்ப்ளிகேஷன்ஸும் குறைவாகும் நேர்களே உங்கள் சந்தேகங்கள் பிரச்சனைகள் எதுவானாலும் எழுதுங்கள் மகளிர் நலம் டிவிக்கு உங்கள் கேள்விகளுக்கான விடைகளை வருகிற நிகழ்ச்சியில் காணலாம்